இந்த ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் ஐஏஎஸ் ரிசைன் பண்ணல. அப்போ பார்த்தீங்கன்னா 2009-10 அப்போ எங்கள் அம்மாவுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். ஸோ கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு ஒரு 1 இயர் லீவ் வித்வுட் பேயில் சென்னை வந்தேன். அப்போ வந்துட்டு அப்துல் கலாமுடைய பூரா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் இங்கே பிளேஸ்மெண்ட்டு வந்துச்சு. ரூரல் ஏரியாக்கெல்லாம் ட்ராவல் பண்ணால் நான் இங்கே இருக்கலாம், ஹெட் குவார்ட்டர் இங்கே. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இருந்து அதில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே 2013 சரி நம்மளே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே, ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச லோ இன்வெஸ்ட்மெண்ட்டோடு பண்ண முடியும் அப்படின்னா இந்த சிவில் சர்வீஸ். எனக்கு ஏற்கனவே நான் வந்துட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சிங்கில் தான் இருந்தேன், காலேஜில் லெக்சராக இருந்தேன். டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். சரி நமக்கு தெரிஞ்ச விஷயம், அப்போ ஒரு சின்ன ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அதில் ஆரம்பித்தது தான் இந்த ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ 2013 நாங்கள் ஆரம்பிக்கும் போது நான் ஒருத்தன் தான் டீச்சரு, ஒரு 21 மாணவர்கள் இப்படி ஆரம்பித்தது. இன்றைக்கி 1000-க்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் என் கூட இருக்காங்க டீச் பண்ணுறதுக்கு.